சோ இந்த பக்கத்துல இருக்கவங்களாம் அபார்ட்மெண்ட்ல வசிப்பவர்கள் இல்லையா, இந்த பக்கம் இருக்கவங்களாம் அதை நிர்வகிக்கக்கூடிய சங்கத்தை சேர்ந்தவர்கள். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அங்க குடியேறினா என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் பாருப்பா. 10 மணி ஆச்சுன்னா வெளி கேட்டா போட்டுடுவேன். மாசம் 300 ரூபா முறவாசலுக்கு தனி. அதென்ன முறவாசல்? அதாவது வாசல் தெளிச்சு இம்மூணு உண்டு கோலம் போடுவாங்க, அதுக்கு முறையா வசூல் பண்றத முறவா. ஏ ஐயோ, அதான் வாடகை வாங்குறீல, அதான் இந்த கரண்ட் பில் தனியா 8 ரூபா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்ப. அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பெட்ஸ் வந்து வச்சுக்க கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்த எடுத்து தொலை, இந்த பாரு. பூனை வராமல் இருக்க உங்கள் அபார்ட்மெண்ட்டில் அசோசியேஷன் செய்திருக்கும் ஏற்பாடுகள் என்ன? பூனை வராமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் நாங்க பண்ணல. மீன் வண்டி எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. பூ விக்கிறவங்களை விடுவாங்க, இடியாப்பம் விக்கிறவங்களை விடுவாங்க, மீன் வண்டி எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. வெங்காயத்தையும் உள்ள விடுற நீங்க ஏன் மீன விடல? இவ்வளவுதான் என் கேள்வி. பிராமின் பிராமின்லாம் வாங்கியாச்சுக்க. ஐயோ, நாங்க பிராமண குடும்பம், இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். தயிர் சாதமும் பொங்கலும் தான் சாப்பிடுவோம். எல்லா வண்டியும் நிறுத்துங்க, இல்ல மீன் வண்டி விடணும் அப்படின்னு சொல்ற வராங்களா? பெரும்பான்மையா வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க, நான் சிறுபான்மையா ஒரு ஆளுனா கூட. நான்வெஜ் சிறுபான்மை இல்ல, அத சொல்லாதீங்க. பெரும்பான்மை நான்வெஜ் தாங்க. எல்லாம் கைத்துங்களா? நீங்க இந்த பெரும்பான்மை சிறுபான்மை வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஃபிஷ் தக்காளி இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வரீங்க. நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க. நிர்வாகம் தானே உங்களுடைய வேலை இல்லையா சார்? இதனால கம்யூனிட்டி பிரச்சனை வரலாம் இல்லைங்களா சார்? இதனால சந்தேகம் வரலாம் இல்லைங்களா? நான் பேசுற பாஷையும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். வண்டியில மீன் வித்து வர ஒரு அம்மாவுக்கு ஒரு 10 வீட்ல மீன் வியாபாரம் நடந்தா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்ல? அப்ப ஒரு எளிய மனிதருக்கான ஸ்பேஸ் உங்க இடம் தரலனாவே அது அதிகாரம்ல. உன்னை வெயில் மழை பார்க்காம நெத்தி வேர்வை நிறத்துல சிந்தி குளிச்சதால தான் அவனுக்கு கருப்பு தோடு.
வெஜிடபிள் வெண்டர்ஸ் எல்லாம் அலோ பண்ணுவாங்க, ஸ்டால் போடுறதுக்கு இடம் இருக்கு. ஒரு நான்வெஜ் வெண்டர் நான் பார்த்தது கிடையாது. இப்போ என்னங்கற அதுக்கு நான்வெஜ் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிடுறவங்க இருப்பாங்க. அப்ப நான்வெஜ் வெஜிடேரியன் சாப்பிட கூடாதுங்க அப்படி யார் முடிவு எடுத்தா? மெஜாரிட்டி டிசிஷன் அப்படி எடுத்தா வி மஸ்ட் டேக் சம் மறுபடியும் மெஜாரிட்டி மெஜாரிட்டி பேசாதீங்க. மெஜாரிட்டி நான்வெஜ் வெஜிடேரியன் தான். அங்க இவன நான் சொல்றேன், எவ்வளவு பேர் வெஜிடேரியன்? என்னோட வெஜிடேரியனுக்கு வரதுக்கும் கம்மி. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப் பயல. இன்டீரியர் ஒர்க் பண்ணாலும் பயங்கர சவுண்ட், பயங்கர உங்களுக்கு டிஸ்டர்பிங். ஓகே நீ நான் பாப்போம் பக்கத்து பயங்கர இன்டீரியர் சவுண்ட் இருக்கும். இப்படிலாம் நீங்க பாக்குறதுக்கால சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். உங்க அபார்ட்மெண்ட்ல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? ஸ்மோக்கிங் ஆன் தி காமன் ஏரியாஸ் இஸ் நாட் அலோட். மீன் சமைக்க கூடாது. வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் ஒரு நாளைக்கு மேல தங்க கூடாது. துணிய வெளியில காயப்படாது. வாழவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு அபத்தமான ரூல் எங்க இதுல வச்சிருக்காங்க. குழந்தைங்க விளையாடலாம், ஆனா உட்காந்துதான் விளையாடணும். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? பால்ஸ் யூஸ் பண்ண கூடாது, ஓடி விளையாட கூடாது. ஏன்னா கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து விளையாடுறப்ப அவங்களுக்கு வந்து தலையில வந்து இடி விழுகிற மாதிரி இருக்குமா? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது, அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்தில இருந்து வந்ததா? பிளம்பர் எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் வந்து அவங்க வச்சிருப்பாங்க சார், அவங்க அவங்க மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மக்கள் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ பிளம்பிங்கோ இல்ல எலக்ட்ரிஷியனோ இருந்தா அவங்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க. நான் இருக்கும் போது என்னமோ வேற லாண்ட்ரி தெரியாம மூணு மாசம் ஆனாலும் சரி ஆறு மாசம் ஆனாலும் சரி சேர்த்து எங்கிட்ட தான் துணி போடணும். உடனே அவர் ஒரு நல்ல லாண்ட்ரியில போட்டு எல்லாம் விட மாட்டேன். அப்படின்னு நம்மளே சொல்லக்கூடிய ஒரு உயர்வு மனப்பான்மை சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கலா அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா ஒரே வீட்டில் 15 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். எந்த அபார்ட்மெண்ட்ல இது மாதிரி கைகால பெரிய சண்டை வெட்டுக்குத்து லெவலுக்கு போயிருச்சு? வெஜ்ஜுக்கு நான் வெஜ்ஜுக்கும் உங்க அபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கா? எனக்கு இது பிரச்சனை அப்படின்னு கடைசியில் நிப்பேன். நிக்கணும். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எதுல? நீங்க பிரிவினைவாதிகளா இல்ல சமுதாயத்துல எல்லாருமே ஒண்ணு போராடுற நாங்க பிரிவினைவாதிகளா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.